epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். நாளை முதல் முழு ஊரடங்கு அமலாவதால் கோவை, மதுரை மற்றும் பெருங்களத்தூரில் காய்கறிகள் வாங்க 144 தடையை மீறி மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதலாவதாக பெருங்களத்தூரிலிருந்து செய்தியாளர் கந்தனிடம் தகவல்களை கேட்கலாம். கந்தன், தற்போது மார்க்கெட்ல கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. செங்கல்பட்டு மாவட்டம் ரெட் அலர்ட் இருந்து வரும் நிலையில் நாளை காலை 6 மணி முதல் புதன்கிழமை இரவு 9 மணி வரை, அதாவது 4 நாட்கள் முழு ஊரடங்கு இருக்குமாறு செங்கல்பட்டு மாவட்டம் ஜான் லூயிஸ் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில், மேலும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக 140 தடை வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி வரை இருக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த நிலையில் ரெட் அலர்ட் பகுதியில் நாளை காலை 6 மணி முதல் வருகின்ற புதன்கிழமை இரவு 9 மணி வரை முழு ஊரடங்கு இருக்கும் என தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் செங்கல் மாவட்டம் முழுவதும் 4 நாட்களுக்கு, அதாவது நாளை காலை 6 மணி முதல் புதன்கிழமை இரவு 9 மணி வரை முழு ஊரடங்கு இருக்குமாறு அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இந்த 4 நாட்கள் தொடர்ந்து ஊரடங்கு இருக்க நிலையில் தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் பகுதியில் 4 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அதை வாங்குவதற்காக அப்பகுதி மக்கள் பெருங்குளத்தூர் மார்க்கெட் ரோட்டில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த காமராஜர் சாலையில் நடந்து செல்லக்கூட வழி இல்லாமல் கூட்டம் படையிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வீட்டிற்கு ஒருவர் மட்டும் வராமல் இருசக்கர வாகனத்தில் 3க்கும் மேற்பட்டவர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கடைகள் மூடப்பட்ட நிலையில் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை என்பதால் எப்படியாவது தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என கட்டாயத்தில் உள்ளனர். பல கடைகளில் காலையிலிருந்து வரிசையில் நின்று வாங்கி செல்வதை காண முடிகிறது. அத்துடன் பீர்கங்காமை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கூட்டத்தை கலைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து தங்கள் பணிகளை செய்து வந்த நிலையிலும் தங்கள் பணிகள் அங்கு கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதுவதால் இந்த காமராஜர் சாலையில் சாலை தெரியாமல் மக்களின் தலைகள் மட்டுமே தெரிகிறது. பண்டிகை நேரத்தில் பொருட்களை வாங்குவதற்கு கூட்டம் கூடுவது போல ஒரே நேரத்தில் கூட்டம் சேருவதால் சென்னை தியாகராஜ நகர் மாதிரி மாறியுள்ளது. ராஜலட்சுமி. கந்தன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.